பக்தியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஜெம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் நடுநாட்டு தலங்கள் பற்றிய பல தகவல்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். சுந்தரருக்கு பிரத்யேகமாக குரு வடிவாய் தோன்றி ஆட்கொண்ட தலங்களை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்தோம். அவ்வாறாக நால்வர் வழியில் இங்கே ஞான சம்பந்தரும் அருணகிரிநாதரும் இங்கே போற்றி பாடிய ஒரு நடுநாட்டு தலத்தை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த தலமானது மொத்தம் 23 தடங்கள் நடுநாட்டு தலங்களாக உள்ளன என்று குறிப்பிட்டிருந்தோம். அவ்வகையில் ஒரே ஒரு தலம் மட்டும் நமக்கு புதுவை என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் அமைந்திருக்கக்கூடிய நடுநாட்டு தலமாகும். 23வது தலமாக விளங்கக்கூடிய நடுநாட்டு தலமே திருவடுகூர் என்கின்ற தலம். வடுகூர் என்கின்ற சொல்லானது நமக்கு பைரவரையே குறிக்கிறது. இந்த திருவடுகூர் தலமானது தற்போது திருவாண்டார் கோயில் என்கின்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இந்த தலத்திற்கு வன்னி தலவிருட்சமாக அமைந்துள்ளது. வடுகூர்நாதர் மற்றும் வடுகபுரீஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் அம்பாள் திரிபுரசுந்தரியாக அருள்பாலிக்கிறார். இந்த பாடல்களில் சம்பந்தர் இந்த தலத்தை பற்றி பாடியுள்ளார். அருணகிரிநாதரின் திருப்புகழும் இந்த திருவாண்டார் கோயிலுக்கு அமைந்துள்ளது. இந்த தலத்திற்கான புராண தகவல் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த தலம் எங்கே உள்ளது என்று பார்ப்போம். பாண்டிச்சேரி செல்லும் பாதையில் விழுப்புரத்திலிருந்து செல்லும்போது நமக்கு கோலியனூர் கூட்டுரோடு என்று ஒரு கூட்டுரோடு வரும். அங்கிருந்து செல்லும் கண்டமங்கலம் சாலையில் வளவனூர் தாண்டியவுடன் நமக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த கொடோன் என்று சொல்லக்கூடிய அந்த கிடங்கு வரும். அந்த கிடங்குக்கு அருகாமையில் இந்த தலம் அமைந்துள்ளது. மிக பழமையான இந்த தலத்திற்கு இன்றளவில் கூட ராஜகோபுரம் அமையாமலேயே உள்ளது. பழமையான இந்த தலத்தில் புராண நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட தலமாகவே இந்த திருவடுகூர் தலம் அமைந்துள்ளது. வடுக பைரவர் என்கின்ற வார்த்தையிலிருந்தே திருவடுகூர் என்கின்ற வார்த்தை அமைந்துள்ளது. இந்த திருவாண்டார் கோயில் தலத்தை நாம் வழிபாடு செய்யும்போது அருகே இருக்கக்கூடிய எண்ணற்ற தலங்களும் நம் நினைவுக்கு வரும். அவ்வாறாக பார்க்கும்போது பூவரசங்குப்பம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர் தலமானது, அதை தவிர சிறுவந்தாடு என்று சொல்லக்கூடிய பெருமாள் தலம் ஆகியவை இந்த தலத்தை தரிசிக்கும் போது நாம் தரிசிக்கலாம். விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் நமக்கு திருபுவனை என்கின்ற ஒரு தலமும் உள்ளது. இந்த தலத்தில் ஸ்ரீ தோதாத்ரி பெருமாள் அருள் பாலிக்கிறார். மிக பழமையான தலமாக இந்த விளங்கக்கூடிய இந்த தலமானது நாம் விழுப்புரம் பாண்டிச்சேரி புதுச்சேரி விழுப்புரம் பாதையில் செல்லும்போது இந்த திருபுவனை தலம் வரும். தலங்களின் பெயர்களை நாம் துல்லியமாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் சற்று மாற்றி கேட்டுவிட்டால் கூட வழியை தவறாக நமக்கு அந்த ஊரில் உள்ளோர் கூறிவிடுவர். திருபுவனம் என்பது நமக்கு கும்பகோணம் அருகே உள்ள ஊராகும். திருபுவனை என்பது இந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி பாதையில் அமைந்துள்ளது. அதேபோல் ஆண்டார் கோயில் என்றே பிரசித்தமாக இந்த கோயிலானது பல நாட்கள் வழங்கப்பட்டு வந்துள்ளது. அதுவே பிற்காலத்தில் திருவாண்டார் கோயில் என பெயர் பெற்றது. ஆண்டாங்கோயில் என்று ஒரு ஊர் உள்ளது. அந்த ஆண்டாங்கோயில் ஊரானது கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு அருகாமையில் உள்ளது. எனவே தலப்பெயர்களை நாம் துல்லியமாக அறிந்து கொண்டு ஊரை நாம் கேட்கும்போது நாம் கேட்க வேண்டும். இவ்வாறாக திருவாண்டார் கோயில் தலத்தில் நமக்கு வடுக பைரவர் அருள் பாலிக்கிறார். முண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய முண்டகாசுரன் அட்டகாசங்கள் பல புரிந்ததால் பைரவர் உருவம் கொண்டு சிவபெருமான் சம்ஹாரம் செய்தார். எப்பொழுதுமே வரங்களை தந்துவிட்டு பின்னர் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுவதே நமது புராண நிகழ்வுகளாக நாம் பல கண்டிருப்போம். அப்படிப்பட்ட இந்த முண்டகாசுரனானவன் பூலோகம் தவிர்த்து தேவலோகம் என பல இடங்களில் ஹிம்சிக்க ஆரம்பித்தார். அவ்வாறாக அவனுடைய கொட்டத்தை அடக்க முடியாமல் அமரர் என்று சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். முண்டகாசுர வதத்தை சிவபெருமான் பைரவர் உருவம் கொண்டு செய்தார். பைரவரில் 8 வடிவங்கள் உண்டு. அவை குரோத பைரவர்,
உன்மத்த பைரவர், பீஷண பைரவர் மற்றும் சண்ட பைரவர், கபால பைரவர் என்று ஒவ்வொரு பைரவராக நாம் கண்டிருக்கிறோம். அவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த பைரவர் வடிவத்தில் வடுகர் என்று சொல்லக்கூடியவர் சம்ஹார பைரவர் ஆவார். சம்ஹாரம் என்றாலே நமக்கு கொலை புரிதல் என்று பொருள். எனவே அரக்கர்களை கொன்றதால் இவர் சம்ஹார பைரவர் என்கின்ற உருவம் எடுத்து இந்த முண்டகாசுரனை வதம் செய்ததாக நமக்கு புராண தகவல் கூறுகிறது. பிரம்மனுக்கும் ஒரு காலத்தில் 5 தலைகள் இருந்ததாம். சிவபெருமானுக்கும் 5 தலைகள் உண்டு. எனவே தானும் சிவபெருமான் அளவுக்கு மும்மூர்த்திகளில் சிறந்தவன் என்றே பிரம்மனுக்கு ஒரு சமயம் கர்வம் ஏற்பட்டது. அதனால் சிவபெருமான் இதை பார்த்து அவரது கர்வத்தை அடக்குவதற்காக பிரம்மனின் 5 தலைகளில் ஒரு தலையை துண்டித்ததாக நமக்கு புராணம் கூறுகிறது. அவ்வாறாக அந்த ஒரு சிரத்தை துண்டித்த அந்த தலவானது திருக்கண்டியூர் என்கின்ற பெயரில் சிரகண்டேஸ்வரர் என்கின்ற பெயரோடு சுவாமி அருள் பாலிக்கிறார். இந்த பிரம்மனின் 5 தலைகளில் ஒரு தலையை துண்டித்த தலமானது திருக்கண்டியூர் என்று வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்வை நிகழ்த்தியவரும் இந்த பைரவரே ஆவார். தற்காலத்தில் மூலவரை தரிசனம் செய்வதை விட கோஷ்ட தேவைகள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு வழிபாடு செய்தல் பலன்களை கூட்டித்தரும் என்கின்ற ஒரு எண்ணம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. பரிகாரம் நோக்கி செல்லக்கூடிய மக்கள் அவரவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக இவ்வாறு வழிபாடு செய்கின்றனர். அப்படிப்பட்ட பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி என்பது மிக முக்கியமாக பூஜையாக கருதப்படுகிறது. வழக்குகள், வியாதிகள் போன்ற உபாதைகளிலிருந்து நாம் நிவர்த்தி கிட்டவும் இந்த பைரவரை வழிபாடு செய்கின்றனர். அவ்வாறாக தேய்பிறை அஷ்டமி விசேஷமாக பைரவருக்கு உகந்த நாளாக பூஜை அனுஷ்டிக்கப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி இந்த தலத்தில் முக்கியமாக ஒரு நிகழ்வாகவே உள்ளது. மிக பழமையான தலமாக உள்ள இந்த தலத்தை தொல்லியல் துறையினர் பராமரிக்கின்றனர். ஆனால் பல தலங்கள் தொல்லியல் துறையினால் பராமரிக்கப்படுவது பூஜை நடைபெறாமல் உள்ளது. அப்படி இல்லாமல் இந்த திருவாண்டார் கோயில் தலமானது மத்திய தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்பட்டாலும் நல்ல வகையில் வழிபாட்டில் உள்ளது. இந்த வடுக பைரவர் அருள்பாலிக்கும் சன்னதியில் அம்பாள் திரிபுர சுந்தரியாக அருள் பொழிகிறார். மற்றொரு புராண நிகழ்வாக இந்த தலத்தில் ஒரு சுவையான தகவல் உள்ளது. சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக முனிவர்கள் தாருகாவனத்தில் அங்கே ஹோமம் வளர்த்து பூஜித்து வந்தனர். முனிவர்களுக்கு திடீரென சிவபெருமான் பிக்ஷாடனர் வடிவில் வந்து அவருடைய ஆவிர்வாகம் பெற்றபோது இந்த தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை பார்த்து அவர்கள் ஏளனமாக பேசத் தொடங்கினர். கர்ப்பம் மிகுந்து போனதால் இந்த யாகம் முதலானவற்றை செய்து அவர்கள் நிறைய சக்தியை பெற்றதால் சிவபெருமானையே மதிப்பதற்கு சற்றே யோசிக்க ஆரம்பித்தனர். இவ்வாறாக தாருகாவன முனிவர்களுக்கு எப்படியாவது நாம் போதிக்க வேண்டும் என்று சிவபெருமான் ஒரு உபாயம் செய்தார். அந்த இடத்தில் உடனடியாக இருள் சூழச் செய்து அங்கே எந்த விதமான சிருஷ்டியும் நடைபெறாமல் சூரியனையும் சூரிய ஒளி இல்லாமல் செய்தார். இதை கண்டு பயந்து போன தாருகாவன முனிவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டு தங்கள் தவற்றை எடுத்து உரைத்தனர். உடனே சிவபெருமான் அவருக்கு ஆட்கொண்டு இந்த பிக்ஷாடனர் வடிவில் இந்த தலத்தில் அவர்களுக்கு அருள் பாலித்ததாக புராண தகவல் கூறுகிறது. சிவபெருமானின் அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள், அஷ்டா அஷ்டம் என்றால் 8x8 64 வடிவங்களே மிக முக்கியமான வடிவங்களாக ஒவ்வொரு புராண நிகழ்வோடு கூறப்படுகிறது. அப்படி அஷ்டாஷ்ட மூர்த்தங்கள் எல்லா ஆலயங்களிலும் நமக்கு எல்லா மூர்த்தங்களும் இருப்பதில்லை. ஆனால் இந்த திருவாண்டார் கோயிலில் இருக்கக்கூடிய பிக்ஷாடனர் மிக நேர்த்தியாக சிலையாக வடிக்கப்பட்டுள்ளார். இந்த அஷ்டாஷ்ட மூர்த்தத்தில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் மற்றும் இந்த பிக்ஷாடனர் வடிவம் மிக பிரசித்தமாகவே உள்ளது. தொல்லியல் துறையினர் மிக அழகாக இந்த மூர்த்தத்தை பராமரித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் வருடத்தில் வடுக பைரவருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவருக்கு சிறப்பான பூஜை நடைபெறுகிறது. இந்த திருவாண்டார் கோயில் தலமானது
புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து புதுவை செல்லும் பாதையில் நாம் சென்று இந்த தலத்தை அடையலாம். வடுகர் வடுக பைரவர் என்கின்ற பெயரில் பல தலங்களில் பைரவர் அமைந்துள்ளார். ஒரு சிவாலயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமானது அர்த்தஜாம பூஜை என்று சொல்லக்கூடிய இரவு நேர பூஜை முடிந்தவுடன் சுவாமிக்கு பால் நைவேத்தியமிட்டு அம்பாளையும் சுவாமியும் பள்ளியறையில் வைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவ்வாறாக இருக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு அந்த ஆலயத்தின் சாவியை நாம் காலபைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவரிடத்திலேயே ஒப்படைப்போம். எப்படி வங்கிகளில் சேஃப் டெபாசிட் லாக்கர் என்று சொல்லக்கூடிய வகையில் பராமரிக்கப்படுகிறதோ அதே போலேயே பைரவரே க்ஷேத்திரபாலகராக இருந்து அந்த ஆலயத்தை பாதுகாப்பதாக நமக்கு ஐதீகம். அதனாலேயே காசி க்ஷேத்திரம் சென்று வருபவர்கள் க்ஷேத்திரபாலகர் என்று சொல்லக்கூடிய பைரவரை நிச்சயமாக வழிபட வேண்டும் என்று கூறுவர். இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த தலமானது திருவாண்டார் கோயில் தலமானது பாடல் பெற்ற தலமாக திருவடுகூர் என்கின்ற பெயரில் அமைந்துள்ளது. இருந்தாலும் ஞான சம்பந்தர் பாடலில் குறிப்பிட்ட இந்த கூரர் கூரர் என்கின்ற வார்த்தையின் மூலம் இந்த தலமானது வேறொரு தலம் என்கின்ற ஒரு மாறுபட்ட கருத்தும் நிலவுகிறது. பொதுவாக அடியார்கள் திருவடுகூர் தலத்தையே நடுநாட்டு பாடல் பெற்ற தலமாக சென்று தரிசித்து வருகின்றனர். அவ்வாறாக திருக்கண்டீச்சுரம் என்கின்ற பெயரும் ஒரு தலம் உள்ளது. அதுவும் வடுக க்ஷேத்திரமாக விளங்குகிறது. பைரவர் அருள்பாலிக்கும் பிரத்யேகமான க்ஷேத்திரமாக அது விளங்குவதால் சம்பந்தர் பாடிய அந்த திருவடுகூர் க்ஷேத்திரம் இதுவாகவும் கொள்ளக்கூடும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அந்த திருக்கண்டீச்சுரம் தலமானது சுமார் 32 கல்வெட்டுகளை கொண்ட தலமாக விளங்குகிறது. அந்த தான் தோன்றீஸ்வரர் அருள்பாலிக்கும் தலமானது நெல்லிக்குப்பம் என்கின்ற பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த நெல்லிக்குப்பம் என்கின்ற ஊர் எங்கே உள்ளது என்றால் கடலூரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் நெல்லிக்குப்பம் தலம் உள்ளது. பூலோகம், சிவலோகம், கைலாசம் என்று 3 பெயர்களில் பூலோகநாதர், சிவலோகநாதர், கைலாசநாதர் என்று அருள்பாலிக்கும் 3 சிவாலயங்கள் அந்த நெல்லிக்குப்பம் தலத்தில் உள்ளது. அந்த நெல்லிக்குப்பம் தலத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கண்டீச்சுரம் தலமும் உள்ளது. இந்த திருவடுகூர் தலத்தில் அஷ்டாஷ்ட மூர்த்தங்களில் லிங்கோத்பவர், அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பிட்சாடனர் மிகச் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அமைந்துள்ளனர். இந்த தலத்தில் 64 சிவகோத்திரர் என்பவரும் சிவபெருமானை வழிபாடு செய்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது. இந்த தலத்தைப் போலவே திருக்கண்டீச்சுரம் என்கின்ற தலத்திலும் பாடல் பெற்ற தலமாக கூடு கூரறி என்கின்ற வார்த்தை கொண்டு சம்பந்தர் பாடியுள்ளதால் இதுவும் படுகூர் க்ஷேத்திரத்தைப் போலவே பாடல் பெற்ற தலமாகவே கொள்ளலாம் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் தேய்பிறை அஷ்டமியின் போது மிகச் சிறப்பாக வழிபாடுகளும் தீர்த்தவாரியும் இந்த தலத்தில் இடம்பெறுகிறது. இந்த தலத்திற்கு இடம்பெற்றுள்ள கல்வெட்டுகளின் மூலம் முதலாம் பராந்த சோழன் காலத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இந்த தலம் அமைந்துள்ளதாக நமக்கு தெரிகிறது. பிற்கால சோழர்களும் இந்த தலத்தை ஆராதனை செய்து இந்த கோயிலை மிக அழகாக நேர்த்தியாக அபிவிருத்தி செய்துள்ளனர். இவ்வாறாக நடுநாட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவடுகூர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய வடுகூர் நாதரை நாம் வழிபட்டு பைரவரின் பேரருளுக்கு பாத்திரமாக்கப்பட்டு நாம் எல்லோரும் நல்ல அருள் பெற்று நிலை பெறுவோம் ஆக. மீண்டும் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் இவ்வாறாக மேலோர் பாடல் பெற்ற தலத்தின் செய்திகளோடு நாம் சந்திப்போம்.